பாரதிய ஜனதா நிர்வாகி மீது நடத்தப்பட்ட கொலை வெறி தாக்குதலை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கட்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகர்கோவில் எம்ஆர் காந்தி ஞாயிறன்று நடைபயிற்சி சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் மீது நடத்தப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதலை கண்டித்து திங்கட்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டத்தை பாரதிய ஜனதா அறிவித்தது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் 20-க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு சேதமடைந்துள்ளன. இதனால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காந்தியை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன், முன்னாள் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நேற்று அவர் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் என்பது நிச்சயமாக எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அல்ல. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அல்லது சார்ந்திருக்க இயக்கத்திற்கு எதிராக இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்த ஒரு முயற்சி என்பது தெளிவாகிறது. எங்களுக்கு யார் மீது சந்தேகம் என்பதெல்லாம் உரிய முறையில் காவல்துறைக்கு சொல்லியிருக்கின்றோம். காவல்துறை விரைந்து செயல்பட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்றுத் தருவதுதான் நல்லது. இந்நிலையில் பேருந்துகளை உடைத்த சம்பவம் தொடர்பாக 25-க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனா்.